ஓம் கம் கணபதே நமக. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன ஆன்மீக தகவலை வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் வந்து சுய தொழில் அப்படிங்கிற பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுடைய தொழிலில் நிறைய நமக்கு வந்து விருத்தி அடையணும், நம்மளுடைய தொழிலில் நிறைய லாபம் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையிலே நம்ம வந்து செய்யலாம். என்ன அப்படின்னா, நம்மளுடைய மாதா பிதாவுக்கு அப்புறம் நமக்கு குறிப்பிட்டிருக்கவர் வந்து குரு. குரு அப்படிங்கிறவர் நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப இன்றியமையாத ஒருத்தர். தட்சிணாமூர்த்தி சிவபெருமானுடைய அம்சம் அப்படின்னு நமக்கு சிவபுராணம் சொல்லுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் தட்சிணாமூர்த்தி குருவினுடைய அம்சம் அப்படின்ட்டு. டெய்லியுமே நம்ம குருவை வணங்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சாஸ்திரம். நம்மளால் டெய்லி வணங்க முடியல அப்படின்னாலும் கூட வாரத்தில் குருவாரம்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமையாவது நம்ம வந்து குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வணங்கணும். தட்சிணம் அப்படின்னா தென் திசை அப்படின்னு அர்த்தம். தென் திசையிலிருந்து அருள்பாலிக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால தட்சிணாமூர்த்தி அப்படின்னு அவருக்கு பேர். ஸோ எப்பயுமே வியாழக்கிழமையிலையாவது தட்சிணாமூர்த்தியை வழிபடுறத வந்து வழக்கமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குருவினுடைய அருள் நமக்கு அதிகப்படியாக கிடைக்கும். நம்மளுடைய தொழிலும் சரி விருத்தி அடையும். வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். நமக்கு லாபம் நல்லா கிடைக்கும். இது ரொம்ப சின்ன தகவல் தான், ஆனால் மிகவும் பயனுள்ள ஒரு நல்ல பலன் கூடியக்கூடிய தகவல். முயற்சித்து பாருங்கள். ஏன்னா எப்பயுமே நம்ம கோவிலுக்கு போவது வழக்கம். வியாழக்கிழமைகளை குரு பகவான்கிட்ட உங்களுடைய தொழிலுக்காகவும் வியாபார முன்னேற்றத்திற்காகவும் பிரார்த்திக்கும் போது உங்களுக்கு நிறைய பலன்களை கொடுக்கும். நன்றி.